சாப்பாடு ரெடி. நான் இந்த கார சர்மா சமைச்சிருக்கேன். இத சாப்பிடணும்னா பயங்கரமா பசி இருக்கணும். இல்லாட்டி கண்ணா பின்னால தைரியம் இருக்கணும். நீங்க எப்படி? நீ சாப்பிடலையா? வம்பா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகலனா நான் சாப்பிடுறேன். கையிடுங்க, நான் ஊட்டி விடுறேன். நான் தொட்டா நீங்க ஒண்ணு கறிய போட மாட்டீங்க. எனக்கு ஒண்ணு ஆகாது. உனக்கு தான் கம்பளி பூச்சி வர மாதிரி இருக்கும். அட்ரஸ் லேர்க்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு ஷூ கூட போட முடியல. ஆபீஸ் தேவையா? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நான் கொடுக்க மாட்டேன். டாக்டர் சொல்றதுக்கா இல்லாட்டி அட்லீஸ்ட் நான் சொல்றதுக்கா கொஞ்சம் கேளுங்களேன். நீங்களே அந்த கடந்த கவுது கொஞ்சம் கேளுங்களே. நம்ம ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இந்த தாலி ஒரு வெறும் கயிறு, மஞ்ச சாயம் பூசின ஒரு கயிறு. போங்க, போய் முட்டிக்கிங்க, கை உடைச்சுக்கிங்க, கால் உடைச்சுக்கிங்க. எனக்கு என்னாச்சு? நானும் கட்டி கட்டி போறேன். அரே சந்தீப் சிங், ये पकड़ो यार। हते की औलाद। चुप बे साले, चुप। हते की औलाद अपड़ी ना इन्ना अर्थन देरी माँ कालवे की परंदा वने दे येन्ने आड़ा तिट्रा हते की औलाद। सर तुम्हारी गाड़ी योर कार ओके कुत्ते कमीने सर योर गाड़ी ओके कुत्ते कमीने அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறி நாயேன்னு அர்த்தம். மொத்தமா 100 ரூபாய் கொடுத்து உன்னை திட்டுறதுக்குன்னே 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். காடி துமாரி காடி ஃபர்ஸ்ட் கிளாஸ். அச்சா பகலா, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பைத்தியக்காரான்னு அர்த்தம். என்னையா திட்டுற? அரே சாப் 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 when next car coming? चुप रहो साला, वाय बुढ़ा मचा पोनी। अरे साहब साहब, तुमने हमारा बिल नहीं दिया है, हमारा बिल नहीं दिया है। अरे बदमाश कहीं का। எப்படி மார்க்க அவர் நல்லா இருக்கறா? என்னது அது திடீர்னு லெட்டர் கூட போடல? எனக்கு செக்ரட்டரியட்ல கொஞ்சம் வேலை இருந்தது. இவ்வளவு உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு அரைச்சிட்டு இருந்தா அதனால தான். இத கொடுங்க. வாங்க வாங்கப்பா, நீ உட்காருங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். கீழ யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்களே. அப்பா அம்மா வந்திருக்காங்க, என்னால நம்பவே முடியல இப்படி திடீர்னு. மரியாதைக்கு ஒரு தடவை வந்து வாங்கன்னு கூப்பிடுங்களே. அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வாங்கன்னு கூப்பிடுறது? காஃபி ஊபி போட்டு கூட நான் ஆபீஸ் போறது பாக்குறேன். ஆபீஸ் போறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுங்களே. அப்பா கூட செக்ரட்டரியேட் போணும்னு. எனக்கு என்ன வேற வேலை இல்ல? பொண்ணு குடுத்துட்டோங்கற சாக்கல மூட்டை முடிச்சோட வந்துருவாங்க, அப்புறம் செக்ரட்டரியேட் அது இதுன்னு உயிர் எடுப்பாங்க. கத்தாதீங்க, அவங்களுக்கு கேட்க போகுது. கேக்கட்டுமே, அப்பா அது ஏதாவது புரியதான் பார்க்கலாம். அவர் குளிச்சிட்டு இருக்காரு, இப்போ வந்துடுறேன்னாரு.
எல்லாரும் எப்படி இருக்காங்க அண்ணா அண்ணி ராதி காலேஜ்ல அட்மிஷன் கடிச்சிடுச்சா மல்லிகா எப்படி பாஸ் பண்ணாலா இல்லையா உங்களை எல்லாம் நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா ஒவ்வொரு நாளைக்கு 100 வாட்டி நினைச்சு பார்க்கறேன் 100 டைம்ஸ் நீ எப்படி நினைக்கிறே இல்லையா நீ எங்க விட்டுடுடா ஒரு தள்ளனே நிம்மதியா இருந்திருப்ப பாவம் அப்பாதான் டெய்லி காலையில திட்டிறதுக்கு ஆளே கடிச்சிருக்க மாட்டாங்க இல்லப்பா அது இருக்கட்டும் நீ சந்தோஷமா இருக்கியாமா உங்களுக்கு எல்லாம் காபி போட்டு தரமா இருங்க நீடா நான் போட்டு தரேன் இது பாரு நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமையல் ரூம் பக்கமே வர கூடாது உனக்கும் புருஷனுக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சமைச்சு போடுறேன் மாப்ள வரார் நல்லா இருக்கீங்களா ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும் டிஃபன் சாப்பிடல எனக்கு வேண்டாம் வந்திருக்கு உங்களுக்கு கொடு எல்லாருக்கும் இருக்கு எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல ஏதோ செக்ரட்டரியேட் போணும்னு சொன்னீங்களே பரவாயில்ல மாப்ள நான் டாக்ஸில போய்க்கிறேன் நீங்க போங்க அவர் காலையில எழுந்ததுல இருந்து தலவலி அதனால தான் கொஞ்சம் கோமா இருந்தாரு இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா என்ன எல்லா இடத்து கூட்டிட்டு போவாரு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு நிஜமா நான் சொல்றத நம்பு அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம் இது எல்லார் வீட்ல நடக்கறதா ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்குறது சின்ன விஷயம் இல்ல உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா